வலங்கைமான் அருகே 100,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 11 மாத குழந்தையை போலீசார் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டிருக்கின்றனர். குழந்தை விற்பனை அம்பலமானது எப்படி? திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே ஆவூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி. இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது கணவர் இறந்துவிட்டார். இவருடைய மூத்த மகள் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மகன் 3ஆம் வகுப்பு படிக்கிறார். கணவர் இறந்த பிறகு வேறு ஒருவரோடு ஏற்பட்ட பழக்கத்தில் சுகந்தி கர்ப்பமாக குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தை பிறந்து 11 மாதமாகும் நிலையில் வாடகைக்கு வசிக்கக்கூடிய வீட்டின் உரிமையாளர் சமீனாபானு என்பவர் சுகந்தியின் வறுமையை பயன்படுத்தி கொண்டு குழந்தையை விற்றுவிடலாம் என்று யோசனை கூறியுள்ளார். அதன்படி 100,000 ரூபாய்க்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா நாச்சியார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆயிஷா நஷிமா என்பவரிடம் சுகந்தி குழந்தையை விற்பனை செய்தது தெரிய வந்தது. சுகந்தியின் வீட்டில் குழந்தை இல்லாமல் இருந்ததைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் அது குறித்து சைல்டு லைன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர். அதன்படி திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் உத்தரவின் பேரில் திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் உதவி மைய பணியாளர்கள் விசாரணை செய்து ஆயிஷா நஷிமா என்பவரிடமிருந்து குழந்தையை மீட்டனர். பின்னர் குழந்தையை திருவாரூரில் உள்ள அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். தாய் சுகந்தியையும் அழைத்து கவுன்சிலிங் கொடுத்தனர். சம்பவம் குறித்து திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கொடுத்த புகார் அடிப்படையில் வலங்கைமான் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட 3 பெண்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். குழந்தையை வாங்கிய ஆயிஷா நஷிமா, குழந்தையை விற்கச் சொன்ன வீட்டின் உரிமையாளர் சமீனாபானு ஆகியோரை வலங்கைமான் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 குழந்தைகளுமே பல்வேறு இடங்கள் காப்பகம் வைத்து அதை அரசா பாதுகாக்கப்படுகிறது. ஒரு சில தாய்மார்கள் செய்யும் செயலால் பிள்ளைகளின் எதிர்காலங்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறது. பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள், அவர் எவ்வளவு பெரிய பாதிப்பு உள்ளாகிறார் என்பது தெரியாமல் இவ்வாறு சில தாய்மார்கள் செய்து வருகிறார்கள். அவ்வாறு செயல்படுவது சட்டத்துக்கு புறம்பானது. மேலும் குழந்தைகளை அரசால் வைத்து நடத்தப்படும் காப்பகத்தில் கொண்டு செல்லலாம், அதையும் செய்யாமல் இவ்வாறு விற்பனை செய்து மிகப்பெரிய குற்றச்செயலாக இருக்கிறது. வறுமையினாலும் திருமண பந்தத்தை மீறி பிறந்ததாலும் பெற்ற குழந்தையை தாயே விற்ற சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.